ஹாஸ்பிடல் கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு கௌரி. நீ வீட்டுல பத்திரமா இரு, நான் துர்காவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். துர்கா, நீ சித்தப்பா கூட பத்திரமா ஹாஸ்பிடல் போயிட்டு வா. எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாத. உனக்கு இனி எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நாம கும்பிடுற மாசாணி அம்மா நம்மள கைவிட மாட்டா. கௌரி, நீ எதை பத்தியும் யோசிக்காத. துர்காவை நான் கூட இருந்து பத்திரமா பாத்துக்கிறேன், போதுமா? ஏவினா, உண்மையிலேயே இவ ஏன் வயித்துலதான் பிறந்தானாங்கிற சந்தேகம் இப்ப நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. என்னத்த சட்டுன்னு இப்படி சொல்றீங்க? கோபத்துல ஏதாவது சொல்லுன்றதுக்காக இப்படி சொல்லாதீங்க அத்த. பெத்த தாய ஒரு நாள் கூட ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனதே இல்ல. ஆனா எங்கேயோ இருந்து வந்த அந்த அண்ணா காவடிய உள்ளங்கையில வச்சு தாங்குறான். அந்த குட்டி பிசாசுக்கு ஆறுதல் சொல்லிட்டு துர்காவா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறான். இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு வயிறு எரியுது அத்த. முதல்ல அசோக் அவளை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் கரெக்ட் டைமுக்கு சேரானான்னு பாக்கலாம். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இதுக்கப்புறம் எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. இனிமே நடக்க போறதையெல்லாம் நீ வேடிக்கை மட்டும் பாருவீனா. மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வா துர்கா, எல்லாம் எடுத்து வச்சாச்சு, நம்ம அப்படியே கிளம்பலாமா? சரிங்க சின்னையா, வா. ஃபைல் மட்டும் எடுத்துக்கிறேன். துர்காவா, போலாமா? வா போலாம்.